எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் என்னை இன்வைட் பண்ண கல்லூரி நிர்வாகத்திற்கும் துறைத்தலைவர் ப்ரொஃபஸர் மில்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். லைலா கல்லூரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத தருணம், மறக்க முடியாத நினைவுகள். அங்கிருந்து படித்து சென்ற எல்லா மாணவர்களுக்கும் அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த தருணம் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக மாற்றிய ஒரு தருணம். எவ்வளோ பெரிய நிறைய லெஜண்ட்ஸ் உள்ள எல்லாருமே வந்து உருவாக்கிய ஒரு இடம் அது வந்து. அந்த சாயலில் வந்து உள்ள இந்த கல்லூரி உள்ள நுழையும் பொழுது நம்மளை அறியாமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ லெஜண்ட்ஸ் உள்ள வந்து அவ்வளோ அச்சுவர்ஸ் வந்து அங்கேருந்து உருவாக்கியிருக்கிறார்கள். ஸோ அந்த இடத்துல நானும் வந்து பயின்றேன் என்பது நினைக்கும்பொழுது உண்மையாகவே மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது. நான் 1999லேருந்து 2005 வரலும் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி அண்ட் எம்ஃபில் மூணுமே அங்கே தான் வந்து படித்தேன். நான் எடுத்தது வந்து விலங்கியல் துறை. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்ன இது நீங்கள் வந்து விலங்கியல் துறை போய் எடுத்திருக்கீங்க அப்படின்றது. ஸோ எப்பயுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் பெஸ்ட்டாக்க தெரிஞ்சுக்கேன். நம்ம எங்கேருந்து வந்திருக்கின்றது விஷயம் அல்ல, என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கன்றது தான் விஷயம். அந்த பிஎஸ்சி ஜுவாலஜி அந்த துறையில் நீங்கள் வந்து படித்து ஒரு பெஸ்ட்டாக வந்து உருவாகிறதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ண வேண்டுமோ அந்த ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீர்கள். பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிரேட் ஒரு அச்சீவர் அவங்களால் வந்து உருவாக முடியும். தென் அதுக்கடுத்து நான் பிஎட் அண்ட் எம்எட் வந்து பாளையங்கோட்டை சென்சி வயசில் நான் வந்து முடித்தேன். தென் 2012 வந்து இந்த பள்ளியை வந்து செயின்ட் பால்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியை வந்து உருவாக்கினேன். இன்றைக்கி வந்து 1000 மாணவர்கள் இங்கே வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது சக்ஸஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் சக்ஸஸ்ன்றது ரெண்டு வே. முதல் விஷயம் வந்து என்னன்னாக்கா, எல்லோரும் வந்து ஒரு பாதையை உருவாக்கி, அதாவது ஒரு 100 மீட்டர்ஸில் எல்லாருமே வந்து ஓடி ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் ஓடிட்டுருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு விதமான சக்ஸஸ் வந்து, யார் வந்து பெஸ்ட்டு, யார் வந்து ஃபஸ்ட்டு வர்றது அப்படின்றது. ரெண்டாவது சக்ஸஸ்ன்றது என்னன்னாக்கா, நம்ம ஒரு வேவை வந்து உருவாக்கிட்டு நம்ம முன்னாடி ஓடிட்டு எல்லாருமே நம்ம பின்னாடி நீங்கள் வாங்க, என் பின்னாடி நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது ரெண்டாவது சக்ஸஸ். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து பெஸ்ட்டு சக்ஸஸ்ன்றது. அதாவது இந்த உலகத்தில் வந்து செய்யக்கூடிய ஆட்கள் வந்து வெறும் 5% மட்டும்தான். அதாவது ஒரு செயலை வந்து செய்வதற்கு முதல்ல பிளான் பண்ணணும், தென் அதுக்கடுத்து வந்து ஷெடியூல் வந்து போடணும், அதுக்கடுத்து வந்து அந்த செயலை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வந்து செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெறும் 5% மட்டும்தான். 80% பீப்புள் வந்து மக்கள் வந்து ஒன்லி வந்து பிளான் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. தென் அதுக்கடுத்து 15% மாணவர்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க, ஷெடியூல் பண்ணுவாங்க, ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க. பட் வந்து வெறும் 5% பீப்புள் மட்டும்தான் வந்து செய்யக்கூடிய ஆட்கள். இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அந்த செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து உண்மையாகவே வந்து உருவாக்கி தந்த ஒரு பெருமை வந்து நம்மளுடைய லெஜண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ், நம்மளுடைய அவங்க தான் வந்து அவங்கள தான் வந்து சாரும். ஸோ உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் வந்து அந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்ததால் தான் நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்யூச்சரில் ஒரு கிரேட் அச்சீவர்ஸாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வருவீங்க. ஸோ என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம்.